கடகம். 12 ராசிகளில் கடக ராசிக்கு ஒரு எல்லா கிரக நிலைமைகளும் கூடுதலான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. மிகச்சில ஒரு 1, 2, 3 ராசிகள் தான் எப்போவுமே ஒரு வருஷ பலன்லேயோ ஒரு ராசி பலன்லேயோ ஒரு நல்ல பலன்களை அடையும். மற்ற சில ராசிகள் வந்து ஒரு நியூட்ரல்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களையோ அல்லது ஒரு நிதானமான பலன்களையோ தான் தரும். அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் எல்லா பலன்களையும் முதன்மையாக நிற்கின்ற ஒரு அமைப்பை பெறுவீங்க. எப்படின்னு சொன்னால், கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் உங்கள் ராசியிலேயே இருந்த ராகு கேதுக்கள் விலகிடுச்சு. ராகு கேதுக்கள் எப்போது ராசியிலிருந்து விலகுகிறதோ, ஒரு இருள் கிரகங்கள் எப்போது ராசியிலிருந்து விலகுகிறதோ, அப்போது அந்த ராசி வந்து மிகப்பெரிய ஒரு சுபத்துவத்தையும் நல்ல ஒரு ஒளி மிகுந்த தன்மையும் அடையும். அது வந்து இப்போ இந்த வருஷம் இந்த 2019 ஆண்டு தமிழ் புத்தாண்டு அந்த அமைப்பு கடக ராசிக்கு இருக்கிறது. இந்த சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி மூலமாகவும் இந்த இதனாலும் அடுத்து நடக்கின்ற இப்போ குரு பயிற்சி, இப்போ இந்த குரு பயிற்சி வந்து அதிசார குரு பயிற்சி வந்து இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கிற அதிசார குரு பயிற்சி ஒரு சில வாரங்களுக்கு மட்டும்தான் தற்காலிகம்னாலும், ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் மாறி அங்கே ஏற்கனவே இருக்கின்ற சனியும் கேதுவையும் சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு ஒரு நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஒரு அதிர்ஷ்டம்ன்றது இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒன்று சொல்லப்போனால், சில நிலைகளில் வந்து நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து பலனளிக்காமல் போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நம்ம முயற்சி குறைவாக செய்வோம், அதிர்ஷ்டத்தின் விளைவாக அத்தனை பலன்களும் நமக்கு கிடைச்சிரும். அந்த அமைப்பு தற்போது கடகராசிக்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் சிறிதளவு முயற்சி செய்தாலே அதை வந்து பெரியதொரு லாபம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு கோட்சார கிரக நிலைகளால் இருக்கிறதுனால, இந்த முறை நீங்கள் எந்த இடத்து எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். அவரவர்கள் வயதிற்கேற்றார் போல உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, ஒரு வேலை ஆரம்பிக்கணுமா, ஏற்கனவே இருந்து வந்த தொழிலை வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணணுமா, ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு படியையோ ஒரு இதையோ சந்திக்கணுமா அப்படின்னா, இந்த வருஷம் அதற்கு ஏற்றதான ஒரு வருஷமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சாதகமான கிரக நிலைமைகள் இருக்கும்போது தான் நம்ம வந்து எதையும் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யும்போது அதில் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைவோம். ஆகவே எல்லா விதமான சமூகத்தின் எல்லா தரப்பினருக்கும், ஒரு வேலை செய்கிறீங்களா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, சாஃப்ட்வேரில் இருக்கிறீங்களா, அல்லது சொந்த தொழிலில் இருக்கிறீங்களா, அல்லது வந்து வியாபாரம் செய்கிறீர்களா, அல்லது விவசாயியாக இருக்கிறீங்களா, உங்கள் அத்தனை இதுலேயும் தொழில் விஷயங்களில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வருஷமாக பிறக்க இருக்கின்ற 2019 தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு நான் விரிவாலாம் பலன் சொல்ல விரும்பலை. ஒரு கெடுதலாக இருந்தால் அதை வந்து நம்ம விவரித்து இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அனைத்துமே சாதகமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் நம்ம விரிவான ஒரு பலன்களை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய எண்ணங்கள் இறைவனுடைய அருளால் நல்ல ஒரு விளைவுகளை தரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ இது வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். உங்களுடைய ஒரு ஒன்று என்ன விரும்புகிறீங்க, மேற்படிப்பு படிக்க விரும்புகிறீங்களா, நல்ல வேலை கிடைக்க விரும்புகிறீங்களா, அல்லது திருமணமாக வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு தொழிலில் செட்டில் ஆகணும், வியாபாரத்தில் செட்டில் ஆகணும், அத்தனையுமே கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. 6, 12 இடங்களில் இருக்கிற ராகுகேதுக்களும் அதிசார பயிற்சியின் மூலம் 6 இடத்திற்கு இப்போது குரு பகவான் போயிருந்தாலும் சில வாரங்களுக்கு பிறகு அவர் திரும்பவும் 5 இடத்திற்கே வருகிறார். 6 இடத்தில் இருக்கிற சனியையும் கேதுவையும் சுபத்துவப்படுத்துகிறார். எப்போது பாவ கிரகங்கள் நல்ல நிலைமையில் பலன் கொடுக்குற நிலைமையில் இருக்கும்போது அந்த அமைப்பு வந்து ஒரு உற்சாகத்தையும் மிகப்பெரிய மேன்மையையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அந்த அமைப்பு தற்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால், பிறந்த ஜாதகப்படி நல்ல தசாபுக்தியில் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய புகழடையக்கூடிய, ஒரு நினைத்ததை சாதிக்கக்கூடிய, ஒரு துறையில் உச்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தற்போது இருக்கிறதுனால, பிறந்த ஜாதகத்து அமைப்பின்படி நல்லா இருந்ததுன்னா இன்னும் கூடுதலான நற்பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். ஆகவே கடகராசிக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் இறைவனின் துணை கொண்டு அனைத்திலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருடம் இருக்கும்.